சிஏ சிஎம்ஏ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு? லாங்குவேஜ் அப்படின்னா அந்த பாடங்களுடைய தேர்வுகள் வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி வழியில் இருக்கும். ஆனால் நம்ம கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு ஆங்கில வழியில் தேர்வு எழுதுவதற்கு தான் நம்ம உதவி பண்ணுறோம். இது வந்து நான் வந்து தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இது கஷ்டமாக இருக்குமா, இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது. இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னாவே அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தவங்களுக்கோ இல்லை வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச பசங்களுக்குமான படிப்புன்ற தவறான அபிப்பிராயம் இருக்குது. சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை கிடையாது. இன்ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கிடையாது, நிறைய ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அரசு பள்ளிக்கூடங்களையும் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களையும் படித்த மாணவர்களும் அந்த காலகட்டத்திலேயே வந்து சிஏ படிச்சிருக்காங்க, இல்லை மருத்துவர் சட்டம் மாதிரியான படிப்புல படிச்சிருக்காங்க. இதையே நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அந்த கால மாணவர்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது, அவங்க மீடியாக்கள் கிடையாது, இல்லை அவங்க கையில் ஒரு ஃபோன் கிடையாது, அவங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. புத்தகங்களை மட்டுமே நம்பி இருந்த மாணவர்களே ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாகவும் ஒரு எல்லா துறையிலையுமே பார்த்தீங்கன்னா, நீதிபதி எடுத்துக்கிட்டாலும் சரி, சட்டம் சார்ந்த நிபுணர்களாக இல்லை மருத்துவர்களாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் வந்து அவங்க தமிழ் வழி கல்லூரி படித்தவங்க தான். நம்ம குறிப்பாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து தமிழ் வழி பள்ளிகள்லையோ அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் போன்ற இரண்டு மொழிகள்லையுமே அந்த பாடத்தை வந்து நடத்தும்பொழுது அவங்களுக்கு மிக எளிமையாக இருக்குது. டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து படித்தது போதாது, தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்ததும் போதாது, அதற்கையும் தாண்டி அவங்க வந்து நிறுவனங்களில் வேலைக்கு போகும்போது ஈவன் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்க்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்துக்கு போனாலும் அவங்களுக்கு மொழி சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஆங்கில மொழி பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தரும்பொழுது அவங்களும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு வெளியில் வந்துட்டுருக்காங்க.